வெல்கம் டு இனியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி வெள்ளக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இந்த குழம்பு இங்கே அடிக்கடி செய்வாங்க. இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி, தண்ணியில் ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். 6 வரமிளகாய், இதையும் தண்ணியில் ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். இதில் சாம்பார் பொடி, தனி மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மிளகாயை ஊற வச்சு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. காய் நீங்கள் எந்த காயினாலும் போடலாம். நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய முருங்கைக்காய், ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு 6 ஸ்பூன் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி பழம், கொஞ்சம் கருகப்பில்லை, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், லாஸ்ட்டாக போட்டிருக்கிறதுக்காக கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம இந்த திருநெல்வேலி வெள்ளக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழம்பை திருநெல்வேலியில் வெள்ளக்குழம்பு வெள்ளக்கறி அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். மிளகாயை தனியாக அரைக்கணும், அதே மாதிரி தேங்காய் பேஸ்ட்டும் தனியாக தான் அரைக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி. நம்ம இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதே ஜார்லேயே நம்ம எடுத்து வச்ச மிளகாய் வத்தலையும் போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைக்கணும். நான் மிளகாயும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நம்ம ரெண்டையுமே அரைச்சி வச்சிட்டோம். நம்ம எடுத்து வச்ச புளியை நான் கரைச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் பேஸ்ட்டை அப்படியே நீங்கள் டைரெக்டாக காயில் ஆட் பண்ணக்கூடாது. புளித்தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளித்தண்ணி கொதிக்கணும். அதில் தான் நல்ல வாசனையும் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க வேண்டாம், குழம்பு வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் உப்பு புளி கரைக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுட்டேன். அதனால் உப்பு போடாமல் தான் வதக்குறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையில் கொஞ்சம் மட்டும் போடுறேன். பேலன்ஸாக நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். தக்காளி பழம், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காயை போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், காயை எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டேன். காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் காய் சீக்கிரம் வேகும். அதோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நம்ம இதை ஊற்றிக்கலாம். காய் அந்த தண்ணியிலேயே கொதிச்சு கொஞ்சம் வேகணும். இப்போ நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உரப்பு பதிலனா தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காய் நல்லா கொதி வரட்டும்.
காய் நல்லா ஒரு 15 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம். காய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் அதல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதி வந்தா போதும். தேங்காய் போட்டுட்டு 5 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற pan வச்சிருக்கேன். தேவையான அளவு oil ஊத்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். oil காயட்டும். oil காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து வெந்தயம் கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா திக் ஆயிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி வெள்ளை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம பருப்பு வேக வைக்க வேணாம். இருக்கிற காயை போட்டு நம்ம செஞ்சிடலாம். சாம்பார் பொடி கூட வேணாம். நம்ம மிளகா மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகா அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.